வாங்க வாங்க. எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? அது எங்க ஆள் கொண்டு வரானா? அதை எங்க கொண்டு வரணும் இங்க? ஓஹோ, அப்ப அங்கேயே போலான்றீங்களா? சரி வேண்டாம் வேண்டாம், அதுதான் இங்கேயே கிடைக்குது நிறைய. என்னது பெட்டி நிறைய? வெறும் கல்லும் மண்ணும். சொல்லையா, எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியுது என்னத்தங்க? அதுதான் ஒருத்தருக்கான மலைக்கல்ல, எது எடுத்தாலும் அவன் தலையில போட்டுட வேண்டியது. ஏஜமா, என் மேல சந்தேகப்படுறீங்களா? அரடே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. நீ ஒரு பக்கத்துல ஏஜமா, தண்ணி பாம்பு போல அந்த பய வலிக்கிட்டே போறான். அவன் தலையை பார்த்து ஒரே போட போட்டுறேன். போடுவேன் போடுவேன், எங்க தலையை பார்த்து போடுவேன். அடே காத்தவராயா, இந்த வார்த்தையை கேட்டு இன்னமா உயிரோட இருக்க? அடடே, இந்த சமயத்துல நீ வேற சேர்த்து தொலைச்சு வைக்காதயா. காத்தவராயா, எவ்வளவு பணம் செலவானாலும் சரி நான் தயார். பணம் முடதாங்க நம்ம படையையும் முடக்குது. அதான என் மனசையும் முடக்குது. ஏஜமா நீங்க ஒன்னு கவலைப்பட வேணாம், இந்த தடவை சரியான புள்ளிய பார்த்து என் கைவரிசையை காட்டிடுறேன். அவசரப்படாத ஐயா, யோஜனை பண்ணி செய்யலாம். வாங்க. மலைக்கல்லனை பத்தி உலகம் என்ன நினைக்கிறது தெரியுமா? உலகம் நினைக்கிறது இருக்கட்டும், நீ என்ன நினைக்கிற? என்னை பொறுத்தவரையிலும் நல்லவராத்தான் தெரியுது. ஆனா ஆனா ஊர்ல பல விதமா பேசுறாங்க. உன் சின்னத்தை மேல கூட தான் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி அவ ஊரை விட்டே ஓடிட்டாளாம். அட, இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்க? மலைக்கல்லனுக்கு உன் குடும்ப விஷயம் எல்லாம் மனப்பாடம்மா. எங்க குடும்பத்து மேல அவருக்கு ஏன் மாக்குற? என்னை கேட்டு என்னம்மா புண்ணியம்? கேட்க வேண்டியவங்களை கேளு. கேக்குறேன் அம்மா. அவருக்கு இச்ச சொல்லி எப்படியாவது நான் வீட்டுக்கு போக ஏற்பாடு செய்யுங்கம்மா. உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. தூங்கோதே, மலைக்கல்லன் சொன்ன சொல் தவற மாட்டார். நீ கவலைப்படாதே, நான் இருக்கேம்மா. நீங்களா இங்க எதற்காக வந்தீர்கள்? வருகிறேன் என்று சொன்னேன், வந்தேன். இந்த ராத்திரி வேளையில கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. அதற்காக ஏன் இப்படி ஆத்திரப்படுகிறாய்? ஆத்திரப்படாமல் ஆனந்தப்படுவதா? இங்கு வர வேண்டுமானால் கதவை ஏன் தட்டவில்லை? நான் தட்டினால் நீ திறக்க மாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதற்காக ஒரு பெண் தனியாக இருக்கும் அறைக்கு திருட்டுத்தனமாக வருவதா? இதுதான் பெரிய மனிதன் லட்சணமா? இதுதான் உங்கள் ராஜ்யத்தின் சட்டமா? நீ பேசிவிட்டாயல்லவா, இப்போது நான் பேசலாமா? பேசியது போதும், மரியாதையாக வெளியே போங்க. சரி சரி போகிறேன், ஆனால் நீ எப்போதும் இங்குதான் இருக்க வேண்டும். என்னது பின்ன? உன்னை வீட்டிற்கு அனுப்பும் விஷயமா சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தால் குடியே முழுகிவிட்ட மாதிரி குதிக்கிறாயே. எனக்கு எதற்கு இந்த வம்பெல்லாம்? போமா, போய் ஆனந்தமா தூங்கு. போ. நில்லுங்கள். ஏன், நான் எப்பொழுது வீட்டுக்கு போவது? இப்போது வீட்டில் இல்லாமல் காத்துடா இருக்கிறாய். உனக்கு எப்பொழுது இஷ்டமோ அப்பொழுது போ. என்னை எது கேட்க வேண்டும்? என்ன விளையாடுகிறீர்களா? இன்னும் நாம் அவ்வளவு தூரம் பழக ஆரம்பிக்கவில்லையே தூங்கோதை. என்னை மோசம் செய்யவா பார்க்கிறீர்? வீட்டுக்கு பத்திரமாக அனுப்பி வைப்பதாக வாக்கு கொடுத்து விட்டு இப்போது அதையும் இதையும் சொல்லி ஏமாற்ற பார்க்கிறீர்கள். பிரசங்கம் முடிந்ததா? இன்று உன்னை அனுப்பலாம் என்றுதான் இருந்தேன் தூங்கோதை. ஆனால் காத்தவராயனுடைய ஆட்கள் வழியெல்லாம் வேட்ட நாய்களைப் போல் மோப்பம் பிடித்து அலைகிறார்கள். இந்த பாட்டை எவ்வளவு காலம் தான் பாடுவீர்கள்? நாளை காலை வரை பொறுத்துக்கொள். நீ வேண்டாம் என்றாலும் உன்னை உன் வீடு சேர்த்து விடுகிறேன். இதுதான் கடைசி. இந்த தடவை உங்கள் வார்த்தைப்படி நடக்கவில்லை என்றால் என்னை உயிருடன் பார்க்க முடியாது. வைத்தியக்காரி, இல்லாதையும் பொல்லாதையும் நினைத்து ஏன் வீணாக மனதை அழைத்துக் கொள்கிறாய்? நாளை காலை 10 மணிக்கு வந்து உன்னை கட்டாயம் அழைத்துக் கொள்கிறேன். Thank you.
விஜயபுரி வீரரமணியே இறங்கி வா. இதை உன் ஊர் என்று நினைத்து விட்டாயா? தனியாக காற்றில் சுற்ற வேண்டாம் என்று எத்தனை முறை சொல்வது? கொஞ்சம் தவறி இருந்தால் சரி சரி வா வா. சார் என்ன சார் பலமா யோசனை பண்றீங்க? ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. கண்டிப்பா இந்த தடவை 10,000 ரூபாய் விழுந்தே ஆகணும். லாட்டரியா சார்? அதான் தினம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது எதுக்கு? இது கிராஸ்வேர்டு பஜில் சார். பிரைஸ் விழுந்துச்சுன்னா எனக்கு ஒரு 200 ரூபாய் கொடுங்க சார். ஆல் ரைட். கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். என்னது கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏயா கல்யாணம் பண்ணி விட்டவனுக்கு படுற கஷ்டம் போதாதுன்னு நீ வேற வந்து சேர்ந்துக்கணுமா? போயா போயா வேலை மனக்கிட்டவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் போயா வேலையை பாருயா. என்னையா விசேஷம் சார்? கேட்டீங்களா சங்கதிய? என்னையாது ஏன் அழுகுற? சொல்லு சொல்ல. அந்த கோரத்தை என் வாயால எப்படி சார் சொல்றது? ஆஹா, வாயால சொல்ல முடியாதாக்கா. இந்தாயா இந்த பேப்பர்ல எழுதி கொடுய. இல்ல சார், உங்கோத அம்மாவ ஒரு புலி முழுங்கிடுச்சு சார். உங்கோதைய புலி முழுங்கிடுச்சா? நீ பாத்தியா ஐயா? அந்த கன்றாவியே என் கண்ணால வேற பார்க்க சொல்றீங்களா சார்? பார்க்காம இருந்ததே ரொம்ப நல்லதா போச்சு. ஏய்யா, பார்க்காம தானே எவ்வளவு கலாட்டா பண்ற? 7 நாட்போர் சொன்னான் சார். 7 நாட்போர் சொன்னானா? அவன் பார்த்தானா? அவனுக்கு அவன் பொஞ்சாதி சொன்னாலாம். அவன் பொஞ்சாதிக்கு யார் சொன்னாங்களாம்? காட்டுல விறகோடிக்க போன ஒரு பொம்பளை சொன்னாலாம். அவ பார்த்தாளா? அங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருந்ததை அவன் நேரையே கேட்டாலாம். என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்களாம்? ஒரு பொம்பளைய ஒரு புலி முழுங்கிடுச்சு. ஏய்யா, அந்த பொம்பளை தான் பூங்கோதைங்கிறது எப்படியா தெரியும்? அதுதான் சார் நம்ம ஐடியா. அடச்சே வாய மூடிய. உன் ஐடியாவும் நீயும். ஏய்யா, இத்தனை வருஷம் சர்வீஸ் ஆகி இந்த மாதிரி பொய் விழுந்துகளை எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க, இதுக்கு தானா நீ இங்க இருக்கிற வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஊரை சுத்திக்கிட்டு வர்ற? ஓஹோ, இதுதான் நீ செய்யற வேலையாக்கும். இந்த ஐயா, இனிமே இந்த மாதிரி முட்டாத்தனமான காரியங்கள்லாம் நீ செய்துக்கிட்டு இருந்த டிஎஸ்பி கேள்வி உன்னை தொலைச்சு விடுவேன். தொலைச்சான் போயா வேலையை பாரு. 441 சார். அந்த சிலோன் ராமையா கேஸ் என்னையா ஆச்சு? இருக்குது சார். இருக்காம எங்கையா போயிடும்? ஏதாவது துப்பு கிடைச்சுதான்னு கேட்குறேன். பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். இன்னும் எத்தனை நாளையா இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்ப? மேலே இருந்து டோஸ் மேலே டோஸ் வந்துக்கிட்டு இருக்கு. கரெக்ட் சார். பார்த்துக்கிட்டு இருக்காரான்.